ஹே காய்ஸ், யாரா இவன்? நம்ம தளபதி விஜய் பற்றி டைட்டில் மோசமாக வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சி வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக கவனமாக கவனிங்க. அப்போ தான் இந்த டைட்டில் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். க்வெஸ்சன் என்னென்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரை ரொம்ப நல்லா தெரியும்? இதில் எத்தனை பேரோட ஆன்சர் அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸ், பிரதர், சிஸ்டர், ரிலேட்டிவ்ஸ்? ஓகே, குட் ஆன்சர், பட் திஸ் இஸ் நாட் கரெக்ட் ஆன்சர். ஏன் இவன் கரெக்டான ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்கிறான்னு நினச்சிங்கன்னா, ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். அந்த ஸ்டோரியோட முடிவில் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஸோ நான் முகிலன், வெல்கம் எவ்ரிவன் டு முகிலன் என்ஜி. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஃபேமஸ் சயின்டிஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு லேப் வச்சுட்டு இருக்காரு. அந்த லேபுக்கு யாருனா வேலை கேட்டு வந்தாங்கன்னா அவரே செலக்ட் பண்ணி ஜாப் கொடுக்குறது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். அவர் அந்த வேலைக்கு எப்படி செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் பேப்பர் கொடுத்து ஒரு டெஸ்ட் வைப்பார். அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு இன்டர்வியூவில் பிரெயின் டீசர்ஸ் க்வெஸ்சன் கேட்பாங்க. பிரெயின் டீசர்ஸ் க்வெஸ்சன்னா ஒன்றும் இல்லை, நம்ம மூளையை கசக்கி புழிஞ்சு ஆன்சர் கொடுக்குற க்வெஸ்சன் தான் பிரெயின் டீசர்ஸ் க்வெஸ்சன். ஒரு நாள் நாலு பேர் அவர் லேபுக்கு வேலை கேட்டு வராங்க. அந்த நாலு பேரில் ஒருத்தர் பட்டு கம்மியாக படித்தவராக இருக்கார். தாமஸ் ஆல்வா எடிசன் வழக்கம் போல் எல்லாருக்கும் டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த டெஸ்ட் முடிஞ்சிட்டு பேருக்கு எல்லோரும் பாஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ, நாலு பேரையும் ஒன்றா வச்சு ஒரு க்வெஸ்சன் கேட்குறாரு. நீங்கள் ஒரு கிளப்புக்கு போகிறீங்க, அந்த கிளப்பில் யாருனே அறிமுகம் இல்லாதவங்க உங்களை வந்து கார்ட்ஸ் விளையாட கூப்பிடுறாங்க. நீங்களும் கார்ட்ஸ் விளையாடுறீங்க, அந்த கார்ட்ஸில் மொத்த காசும் விட்டுடுறீங்க. ஆனால் அவர் உங்களை மறுபடியும் விளையாட கூப்பிடுறாரு. ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்குது, பட் உங்கள் கையில் காசு இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எடிசன் கேட்குறாரு. அதுக்கு அந்த படித்த மூணு பேர் ஒரே நேரத்தில் ஒரே பதில் சொல்கிறாங்க. அந்த பதில் என்னென்னா, நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக கடன் சொல்லியாத விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன சொல்கிறாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் விளையாடுறது யாருன்னே தெரியாத ஒருத்தர், அதனால் அவங்க உனக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க, அப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மூணு பேரும் மறுபடியும் சொல்கிறாங்க, என்கிட்ட இருக்கிற காஸ்ட்லியான பொருள் எதுனா வச்சாச்சு நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கம்மியாக படித்தவர் மட்டும் அமைதியாகவே இருக்கார். ஆனால் எல்லா அவர் கேட்குற க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் லிசன் பண்ணினே இருக்கார். அதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட காஸ்ட்லியான பொருள் எதுவுமே இல்லை, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. மூணு பேரும் சொல்கிறாங்க, நான் விளையாடுறதுக்காக எதுனா பேசி சமாளித்து எதுனா சொல்லியாச்சு நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருந்த கம்மியாக படித்தவர் மறுபடியும் அமைதியாகவே இருந்தார். அதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த கம்மியாக படித்தவர்கிட்ட பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எதுவுமே சொல்லலையே ஏன் அப்படின்னு கேட்குறாரு. சார், எனக்கு கார்ட்ஸும் விளையாட தெரியாது, அந்த கார்ட்ஸுக்காக பணத்தை வச்சு விளையாடுறது ரொம்ப தப்பான பழக்கம் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக சொல்கிறார் அவர். எத்தனை பேருக்குங்க இந்த மாதிரி தெரியலனா தெரியல அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்கு? எடிசன் உடனே அவரோட நேர்மையான கேரக்டரை பார்த்து உடனே அவருக்கு வேலையை கொடுத்துட்டாரு. நேர்மைக்கு கிடைச்ச பரிசு தான் அவருக்கு அந்த வேலை. என்ன தான் அவர் கம்மியாக படிச்சிருந்தாலும் தன்னை பற்றி தெளிவாக அவர் புரிஞ்சு வச்சுருந்ததுனால, நேர்மை அவரோட கேரக்டர் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனால, அவர் இன்டர்வியூவில் கேட்ட க்வெஸ்சனுக்கு தெளிவான ஆன்சர் சொல்லி அவர் செலக்ட் ஆகிட்டார். அவர் வேலை வாங்கணும் அப்படின்றதுக்காக அவர் கனவுல கூட இல்லாத ஒரு பழக்கத்தை இருக்குதுன்னு அவர் பொய் சொல்லி அந்த வேலையை வாங்கலை. அவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவரோட நேர்மையான கேரக்டர் இயற்கையாக அமைந்ததை வந்து விட்டு கொடுக்கறதுக்கு வந்து அவர் தயாராகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் இஷ்டத்துக்கு வந்து அவர் கேரக்டர் மாற்றிக்கல, அதனாலையும் இந்த வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் கேட்ட ஃபஸ்ட்டு க்வெஸ்சனோட ஆன்சர் என்னன்னு. ஐடென்டிஃபையிங் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறது. நம்ம லைஃபோட முக்கியமான ஸ்டேஜ் இளமை பருவம். 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே அந்த வயசுக்குள்ளே நம்மளுக்குள்ளே தோன்ற நல்ல எண்ணங்கள், அதுக்கேற்ற செய்கிற செயல்கள் நல்லா இருந்தால் ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் காலேஜ் லைஃப்லேயே தன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கினவங்க அவங்க டேலண்ட்ஸ் என்ன, அவங்க மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க பார்க்க எப்பயுமே சந்தோஷமாகவே இருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் உட்றா, என்னை பற்றி நான் எப்படிடா தெரிஞ்சுக்கிது அப்படின்னு யாரை நான் கேட்டீங்கன்னா, உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. அந்த 10 க்வெஸ்சன்ஸ் உங்கள் கிட்டே நீங்களே கேட்டிங்கன்னா, நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு உங்களை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் க்வெஸ்சன் நம்பர் 1,
வாட் இஸ் யுவர் கோல் இன் யுவர் லைஃப், உன் வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன? குவஷின் நம்பர் டூ, வாட் ஆர் த குட் குவாலிட்டிஸ் யூ ஹேவ், உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் என்னென்ன? குவஷின் நம்பர் த்ரீ, வாட் ஆர் த திங்ஸ் யூ லைக் மோஸ்ட்? குவஷின் நம்பர் ஃபோர், வாட் இஸ் யுவர் ஹேபிட், உன்னோட பழக்க வழக்கங்கள் என்னென்ன? குவஷின் நம்பர் ஃபைவ், வாட் இஸ் யுவர் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் யூ ஹவ், உன்னோட டேலண்ட்கள் என்ன? குவஷின் நம்பர் சிக்ஸ், வென் யூ ஃபீல் இரிட்டேட்டட் அண்ட் ஹேட்டட், உங்களுக்கு எப்போ வெறுப்பும் எரிச்சலும் வந்து உருவாகும்? குவஷின் நம்பர் செவன், ஹவு இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் பேரண்ட்ஸ், உன்னோட உறவு அப்பா அம்மா கூட எப்படி இருக்குது? குவஷின் நம்பர் எயிட், ஹவு யுவர் ரிலேட்டிவ்ஸ் பிஹேவ்ஸ் வித் யூ, உன்னோட சொந்தக்காரங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? குவஷின் நம்பர் நைன், ஹவு இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பிஹேவியர், உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்குது? குவஷின் நம்பர் டென், வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் யூ அச்சீவ்ட் இன் யுவர் லைஃப், உன் வாழ்க்கையில் நீ இது வரைக்கும் சாதித்தது என்னென்ன? இப்போ நான் கேட்ட அந்த 10 குவஷ்சன்ஸ் நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்கும்போது, நான் யார், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது உங்களை பற்றி நீங்களே நல்லா புரிஞ்சுப்பீங்க. ஸ்கூல் காலேஜ் பசங்க யாருனா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் காலேஜிலே தன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மற்ற பசங்க எல்லாருக்கூட பழகுங்க. அப்படி பழகும்போது தான் நம்மளோட கேரக்டர் மற்றவங்க கூட பழகத்துக்கு ஏற்றதாக இருக்குதா இல்லை பழக முடியலையா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கும் போது ஒருவேளை நம்மளோட கேரக்டர் மற்றவங்களோட பழகிறதுக்கு ஏற்றதாக இல்லைன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, மற்றவங்களுக்கு உங்ககிட்ட பிடிக்காத கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு அதை மாற்றிக்கணும். இப்போ நம்ம தளபதி விஜய் கதைக்கு வரலாம். தளபதி விஜயோட ஃபஸ்ட்டு படம் நாளைய தீர்ப்பு 4th December 1992 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட விமர்சனம் குங்குமம்ன்ற பத்திரிகையில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆடியன்ஸ் ரிவ்யூ என்ன போட்டிருக்காங்கன்னா, நீலாம் ஒரு ஆளா, நான்லாம் உன்னை பார்க்கணுமா, அப்பா டைரக்டருன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை நடிக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லி மோசமாக போட்டிருந்தாங்க. அந்த ரிவ்யூ பார்த்த தளபதி விஜய் கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு அவர் மனசொடைஞ்சி போயிட்டு தனியாக தேம்பி 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 எழுதிட்டு இருக்காரு. மன உடச்சலில் இருந்த அவர் சினிமா விட்டு போயிடலாம், அவ்வளோதான் நம்ம கோட்டா ஓவர் க்ளோஸ் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா தளபதி விஜய் தன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சு வச்சுருந்தார். நாம் யார், நம்ம எப்படிப்பட்டவங்க, அவருக்கு எதில் நம்ம டேலண்ட் இருக்குது, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் மாற்றி அவரோட நடிப்பு திறமையை வச்சு 12 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி ரிலீஸ் ஆகுது படங்கள். கில்லி, நண்பன், துப்பாக்கி, திரி, மெர்சல், சர்க்கார், பிகில் எல்லாம் பிளாக் பஸ்டர் இட்டு கொடுக்குறாரு. எந்த ஆடியன்ஸ் தளபதியை பார்த்து நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்டாங்களோ அதே ஆடியன்ஸ் இப்போ பப்ளிக் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா, தளபதி வேறு லெவல், தளபதி ரசிகண்டா, தளபதி என் உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் ஒன் ஆஃப் த சவுத் இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குன்னு சொல்கிறாங்க. நான் சென்னையில் இருந்தப்போ பிகில் படத்துக்கு போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோட பிளான் போட்டோம். சரி தேட்டர் புக் பண்ணலாம் அப்படின்னு போய் புக் மை ஷோ ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 வாரத்துக்கு எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, தளபதி விஜய் அவ்வளோ ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறேன். நம்ம தளபதி லைஃப்பில் இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, சின்ன வயசில் உங்களை பற்றி கம்ப்ளீட்டாக ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட டேலண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த டேலண்ட்டுக்கேற்ற சக்ஸஸிவ் பாத் கண்டுபிடிச்சி உங்களோட கம்ப்ளீட் எஃபோர்ட் போட்டு திரும்பி பார்க்காம டார்கெட் நோக்கி ஓடிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்ல பொசிஷனுக்கு போவீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இது என்னோடய யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ. நான் எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. அந்த மிஸ்டேக்ஸ் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோலேருந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் கோல்டன் டைம் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரை ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர்.